அன்பிற்குரியவர்களே, இதுதான் இந்த ஹதீஸுக்கு உஸ்தாத் அவர்கள் சொல்கிற சமாளிப்பான ஒரு விளக்கம். விளக்கம் என்ற பேரில் எதையும் சொல்லலை, ஒரு சமாளிப்பாக சொல்கிறார். ஆனால் அவர் சொல்லுகின்ற கருத்து ஆபத்தான கருத்தாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அடுத்ததாக வருவார் பாருங்க, ஒரு பில்டப்பை கொடுப்பார். புகாரி, சஹீஹுல் புகாரி என்றால் அந்த புகாரி எப்படிப்பட்ட தரத்தில் இருக்குது, அல் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக நம்பகத்தன்மையில் ஒரு நூல் இருக்கும் என்று சொன்னால் அது புகாரி தான். இதுதான் முஸ்லீம் உலக அறிஞர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய விதி. இந்த விதிக்கு இவர் மாற்றம் செய்கிறார், புகாரியில் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்குறார். புகாரியில் இட்டு கட்டப்பட்ட செய்தி இருப்பதாக கூறினாலோ, மௌலுவாத்தான செய்திகள் இருப்பதாக கூறினாலோ, புகாரியில் தவறு இருப்பதாக கூறினாலோ அதை எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் என்று கடுமையான ஒரு பில்டப். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபிமொழி கிரந்தமாகிய புகாரியில் வரிவாய் வந்திருக்கின்ற எந்த ஒரு ஹதீஸும் அது விட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத செய்தி ஒன்றும் அவர்கள் பேரில் புனைக்கப்பட்டதாக சொல்வது என்பது அது முஸ்லிம்களுடைய தன்மை அல்ல, அது மூமின்களுடைய தன்மை அல்ல, அது அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் சரியாக சரிவர புரிந்தவர்களுடைய பண்பாடு அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடன்படப்பட்டிருக்கிறோம். புகாரியில் ஹதீஸ் அல்லாத ஒன்று பதிவாகி விட்டதே என்று சொல்வது எவ்வளவு பெரிய மகா தவறு தெரியுமா? அதனுடைய பின் விளைவு என்ன தெரியுமா? புகாரியில் உள்ள நபிமொழிகள் எல்லாம் முஸ்லிம்களை பொறுத்த வகையில் மிக நம்பகரமான ஒரு கிதாபு, நம்பகரமான ஒரு புத்தகம், நம்பகரமான ஒரு நூல். குர்ஆனுக்கு அடுத்த கட்டமாக, குர்ஆனுக்கு அடுத்தபடியில் இரண்டாம் அந்தஸ்தில் இந்த உலகத்திலே ஒரு நம்பகரமான ஒரு புத்தகம் இருக்குமென்றால் அது புகாரி ஹதீஸ் கிரந்தம் தான் என்று உலக இஸ்லாமிய அறிஞர்கள் ஆண்டாண்டு காலமாக சொல்லி வந்த அந்த பிரச்சாரத்தை பிழை காண்பது இந்த இவருடைய நபருடைய குற்றச்சாட்டாக அமையும். பிழை செய்து விட்டார்கள் என்ற பின்னணியை கொண்டதாக இவருடைய குரல் அமைந்து கொண்டிருக்கிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை என்னமோ அல்லாவே சிலாஹித்து பேசி, இந்த புகாரி என்ற ஒருவரை நான் அனுப்பி வைக்கின்றேன், அவரிடத்தில் தவறே நிகழாது, அவர் சேகரிக்கின்ற அனைத்து செய்திகளும் வஹியில் உள்ளதுதான் என்று அல்லாவே நற்சான்றிதழ் வழங்கின மாதிரி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை இறை தூதர் அந்தஸ்துக்கு கொண்டு போய் வச்சு அவரிடம் தவறு நிகழாது, அவர் சரியாக தான் கணிப்பிடுவார், ஒரு மனிதரை அவர் எடை போட்டால் சரியாக தான் இருக்கும், அவர் தவறானவரை தவறு என்பார், சரி என்றால் சரியாக இருக்கும், அவருடைய கணிப்பில் எல்முனை அளவும் சந்தேகம் இல்லை என்ற அளவுக்கு குர்ஆனுக்கு அடுத்தபடியாக அல்லாஹு தஆலா எப்படி குர்ஆனில் அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி, இது வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை, அல்லாஹ் குர்ஆனுக்கு உத்தரவாதம் கொடுக்குறானோ அந்த மாதிரி இது புகாரி, இதில் எந்த சந்தேகமும் இல்லை, இதில் எந்த கேள்வியும் இல்லை, இதில் உள்ள அனைத்தும் சரியானது என்று குர்ஆனுக்கு நிகரான, குர்ஆனுக்கு அடுத்தபடியான ஒரு நம்பகத்தன்மை அல்ல நீங்கள் கொடுக்கிறீர்கள், குர்ஆனுக்கு நிகரான ஒரு நம்பகத்தன்மையை நீங்கள் சஹீஹுல் புகாரிக்கு கொடுக்கிறீர்களே, இது மார்க்கத்தில் அக்கீதாக்கு உட்பட்டதா? மார்க்கம் இதை ஏற்றுக்கொள்ளுமா? இஸ்லாத்துடைய அடிப்படை உசூல் இதுவா? நீங்க சொல்லலாமா, விளக்கம் சொல்லலாமா? இப்படித்தான் உங்களோட அக்கீதாவை வச்சிருக்கிறீங்களா? இதுதான் உங்களோட அக்கீதாவா? உங்களை சார்ந்தவர்களுடைய அக்கீதா இதுதானா? இப்படித்தான் இஸ்லாம் சொல்லிச்சா? இதுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? குல்லு பனி ஆதம யுஹ்திஉ பில்லைலி வன்னஹார், ஆதமுடைய மகன் அனைவரும் இரவிலும் பகலிலும் தவறு செய்து கொண்டிருக்கின்றான். தவறுக்கு அப்பால் பட்டவன் யார்? அல்லாஹ் மாத்திரம்தான். மனிதர்கள் என்று சொன்னால் தவறு செய்யக்கூடியவர்கள் என்பதுதான் இஸ்லாத்துடைய விதி. மனுஷனுக்கு தவறு நிகழும், மனுஷன் தவறுக்கு அப்பால் பட்டவன் அல்ல. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மாத்திரம்தான் சுபஹான் என்று சொல்லக்கூடிய பரிசுத்தமான நிலையில் இருக்கின்றான். மற்ற அனைத்து மனிதர்களிடமும் தவறு வரும், அப்படிதானே இஸ்லாத்துடைய அடிப்படை சொல்லுது? இதுக்கு மாற்றமா புகாரியில் தவறே வராதுன்னா அல்லாஹு தஆலா குர்ஆனை தன்னுடைய வார்த்தையாக சொல்லி இதில் தவறே வராதுன்னு சொல்கிற மாதிரி புகாரி இமாம் சேகரித்த தொகுத்த செய்திகளில் தவறே வராதுன்னு சொன்னால் எங்கே போய்ட்டு இது நிற்கிது? புகாரி இமாம் அவர்களுடைய தியாகத்தை நாங்கள் குறைத்து எடை போடவில்லை, புகாரி இமாம் அவர்களுடைய கண்ணியத்தை நாங்கள் குறைத்து எடை போடவில்லை. ஹதீஸ் கலையில், ஹதீஸ் துறையில் மிகப்பெரிய ஒரு முஹத்திஸாக,
மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்தவராக, அவருக்கு முக்கியமான இடம் உண்டு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இஸ்லாத்தில் எந்த பிரிவும் அதை மறுக்காது. ஆனால் அவரிடம் தவறே வராது என்று சொல்வது, தவறுக்கே அப்பால் பட்டதுதான் புகாரி என்று சொல்வது, இதை ஏற்றுக்கொள்ளலாமா? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதை சொன்னார்களா? இதோ என்னுடைய புகாரி இருக்கின்றது, இதில் தவறே வராது, இதில் உள்ள எல்லாமே சரியானது தான், இதில் நான் எதை சொல்லியிருக்கிறேனோ அதை கண்மூடித்தனமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டே போங்க, அதெல்லாம் சர்ச்சையே செய்யாதீங்க, ஆய்வே செய்யாதீங்க, அறிவிப்பாளர் வரிசையாக இருந்தாலும் சரி மத்தினாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நீங்கள் கிளற வேண்டிய அவசியமே இல்லை, அப்படிப்பட்ட புக்கை தந்திருக்கிறேன், நீங்கள் அப்படி கண்ணை மூடி பின்பற்றி கொண்டு போகலாம். இப்படி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எங்கேயாவது கூறியிருக்கிறாரா? சொல்லலையே, அவரே சொல்லலையே. நீங்கள் யாரை இமாம் என்று சொல்லி அந்த இமாமை மகத்துவமானவராக கண்ணியமிக்கவராக முற்படுத்துகிறீர்களோ நாங்களும் அந்த கண்ணியத்தை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதுக்காக அவர் சொல்லாத, அவரே நினைக்காத, மனிதர்கள் தவறு செய்பவர்கள் அல்ல என்ற நிலைப்பாட்டில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இருந்தார்களா? அவர் தவறு செய்ய மாட்டார் என்ற நிலைப்பாட்டில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இருந்தாரா? அல்லாஹ் ஒரு மனிதனை சிலாகித்து சொன்னால், இந்த மனிதன் சரியான ஆளு தான், இவரில் எந்த பிரச்சனையும் இல்லை, இவர் சொர்க்கவாசி என்று அல்லாஹ் சொன்னால் ஏற்றுக்கொள்வோம். அது வஹி மூலம் அறிவிக்கப்பட வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் நபிமார்களுடைய நற்குணத்துக்கு உத்தரவாதம் தர்றான், எல்லா நபிமார்களும் சொர்க்கவாசிகள் தான், இதில் மாற்று கருத்தே இல்லை, நல்லவர்கள் தான், பண்புள்ளவர்கள் தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்? உத்தரவாதம் அளிப்பவன் இறைவன். அல்லாஹுவின் தூதர் உத்தரவாதம் அளித்தால், வஹி மூலம் அறிவிக்கப்பட்டு அல்லாஹ்விடமிருந்து செய்தி பெறப்பட்டு இவர் சரியான ஆளு, அசரத்துல் முபஷரா என்று சொன்னவங்க சொர்க்கவாசிகள் தான், அதில் யாருக்கும் எந்த சர்ச்சையும் இல்லை, யாரும் கேள்விக்குறியாக்க இயலாது. ஏன்? வஹி மூலம் அறிவிக்கப்பட்டது. அப்படி வந்தால் ஒரு மனிதருடைய, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும், அந்த உத்தரவாதத்தில் கேள்விகள் எழுப்ப முடியாது, கூடாது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு வஹி வந்ததா? அல்லாவிடமிருந்து வஹி வந்து, எப்படி குர்ஆன் அல்லாஹு தஆலா வஹி மூலம் அருளினானோ அதே மாதிரி ஹதீஸை ஒரு நூல் வடிவத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை செலக்ட் பண்ணி அல்லாஹ் கையில் கொடுத்தானா? அப்படி கொடுத்திருந்தா தவறே வராது என்று வந்துடும். அப்போ இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் வஹி வந்ததாக ஒரு விபரீதமான கருத்து வரும். அப்படியா நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம்? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அப்படி இன்ஸ்பைரேஷன் ஆஃப் காட், இறைவனுடைய தூண்டுதலால் இறைவனிடமிருந்து வஹி பெற்று புகாரியை வடிவமைத்தார்கள், தொகுத்தார்கள். எனவே இறைவனுடைய தூண்டுதலால் தொகுக்கப்பட்ட அறிவிப்பாளர்களில் எந்த ஒரு தவறும் நிகழாது, சரியாகவே இருக்கும், அந்த செய்திகளில் தவறே வராது என்று ஒரு முடிவு கூறலாம். அப்படி வந்துச்சா? இதான் உஸ்தாத் அவர்களுடைய நம்பிக்கையா? இதான் ஏழைய முஸ்லீம்களுடைய நம்பிக்கையா? இதான் நீங்கள் சொல்லக்கூடிய சுன்னத் ஜமாத்துடைய நம்பிக்கையா? இல்லை. அவன் மனுஷன் என்ற வகையில் அல்லாஹ்வை தவிர தவறுக்கு அப்பாற்பட்ட நிலையில் யாரும் இல்லை, மனிதர்கள் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்ற ஒரு நிலைப்பாடு தானே இஸ்லாத்தில் இருக்குது. இதுக்கு மாற்றமாக புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை இந்த அளவுக்கு பில்டப் கொடுக்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு என்பது நீங்கள் சிந்திக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மனிதர்களை பார்த்து இவர்கள் நம்பகமானவர்கள், நேர்மையாக நடப்பாங்க என்று நம்பிக்கை வைத்து சொன்ன சில செய்திகள் கூட தவறிழைத்துள்ளது. வஹி மூலம் இறைவன் அறிவித்து கொடுத்தாலே தவிர, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமாக முன்வந்து ஒருவர் நம்பகமானவர் என்று நினைத்து கணித்து அவருடைய நம்பகத்தன்மைக்கு உத்தரவாதம் கொடுத்திருந்தாலும் அதிலும் தவறு நடக்கலாம் என்று எங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது? அதே சஹீஹுல் புகாரியில் ஹதீஸ் இருக்கின்றது. என்ன ஹதீஸ் வருது? உங்கள் அனைவருக்கும் தெரியும், குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஒரு குழு வந்து என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு வந்து 70 பேரை தாங்க, நாங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்ளணும், எங்களுக்கு குர்ஆக்கள் வேணும், நல்ல காரிகள் வேணும், குர்ஆனை மரணமிட்டவர்கள், குர்ஆனை ஓத தெரிந்தவர்கள் வேணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கிட்ட வந்து கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, கான பாஸ கௌமன் யுகால் லஹுமுல் குர்ஆ, குர்ஆ என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கூட்டத்தாரை அனுப்பினார்கள். சபஈன ரஜுலன், அவங்க 70 பேரை ரசூல் அனுப்புறாங்க. இந்த அழைச்ச கூட்டம் யாரு? வகான பைனஹும் வபைன ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹதுன், ரசூலுல்லாஹ்வுக்கும் அந்த கூட்டத்தாருக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் இருந்தது.
ஒரு எக்ரிமெண்ட் இருந்துச்சு. அப்போ எக்ரிமெண்ட்ல ஒரு தரப்பு, ரசூலா நம்பி எக்ரிமெண்ட் பண்ணின ஒரு தரப்பு என்ன கேட்குறாங்க, எங்களோட ஊருக்கு ஒரு 70 பேர் அனுப்புங்க, குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்களை அனுப்புங்க, நாங்கள் அவர்கள் மூலமாக குர்ஆன மக்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம், நாங்களும் குர்ஆன விளங்குறோம், நாங்களும் நேர்வழி பெறக்கூடும் என்று சொல்லி எக்ரிமெண்ட் ஒப்பந்தத்தில் இருக்கின்ற ஒரு சாரார் நபிகள் நாயகத்திடம் கேட்கும் நேரத்தில், நபிகள் நாயகத்தின் பார்வையில், அல்லாஹ்வின் வஹி அடிப்படையில் அல்ல, நபிகள் நாயகத்தின் பார்வையில் அவர்கள் நம்பகமானவர்களாக தெரிந்ததனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடன் அனுப்பி வைத்தார்கள். என்ன நடந்துச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பின அந்த 70 குர்ஆக்களுக்கு என்னாச்சு, அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அவர்களை தயவு தாட்சணியம் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக கொலை செய்து விடுகிறார்கள். நபிகள் நாயகம் இந்த ஆத்திரம் தாங்க முடியாம 1 காலம் அல்லாவிடத்தில் கையேந்தி குனூத் ஓதினார்கள். அல்லாவிடத்திலே அந்த 70 குர்ஆக்களை கொலை செய்தவர்களுக்கு எதிராக சாபம் கேட்டார்கள். அவர்களை தண்டிக்குமாறு பதுவா செய்து அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் என்ற செய்தியை இதே புகாரில 1002 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல என்ன விளங்குது, வஹீட தொடர்பு இல்லாம அல்லாஹுவின் தூதரே ஒருவரை நம்பகம் என்று கருதினாலும் அந்த நம்பகமானவர்கள் நம்பகத்தன்மைக்கு மாற்றம் செய்யக்கூடும். அல்லாஹுவின் தூதருடைய பார்வையில் ஒருவர் நம்பகமானவராக இருந்தாலும் வஹியின் அடிப்படையில் அல்லாஹுவின் தூதருக்கு விளக்கம் வராத வரைக்கும் ஒரு தனி மனிதராக நபிகள் நாயகத்தினுடைய கணிப்பின் பேரில் ஒருவரை நம்பகமானவராக கருதினாலும் அந்த நம்பகமானவர் மோசடி செய்யலாம் என்பது இந்த செய்தியின் மூலம் நிரூபணமாகுகிறதா இல்லையா? அப்ப எப்படி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒருத்தரை கணித்தால் வஹியின் தொடர்பு இல்லாமல், அவருக்கு வஹியின் தொடர்பு வராது இல்லாமல், வஹியுடைய வழிகாட்டல் இல்லாமல் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நம்பகமானவர் என்று கணித்தோருவர் முற்றிலும் முழுதிலும் நம்பகமானவர் தான், அதுல மாற்று கருத்தே வர முடியாது என்ற நிலைக்கு எப்படி நீங்கள் வரலாம், சிந்திக்க வேண்டுமா இல்லையா? அடுத்ததாக ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி, இதே புகாரில உக்குல் என்று சொல்லக்கூடிய அல்லது உரைனா என்று சொல்லக்கூடிய குலத்தாரில் ஒரு சாரார் வந்து மதீனாக்கு வர்றாங்க. வந்த நேரத்தில் அவங்களுக்கு மதீனால தட்ப வெப்ப நிலை ஒத்து போகல, அவங்களுக்கு காய்ச்சல் ஏற்படுது, அவங்களுக்கு வந்து சுகவீனமாகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஃபஅமரஹுமுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில்லிகாஹின், அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் ஒட்டகங்களை அவங்களுக்கு வந்து வழங்கி, வாய் யஸ்ரபு மின் அபுவாலிஹா வ அல்பானிஹா, அதனுடைய ஒட்டகத்தின் சிறுநீரையும் பாலையும் கலந்து அவங்களுக்கு பருகுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த காலத்தில் இருந்த ஒரு மருத்துவ முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டினாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களோட உடல் நலம் தேர்ந்த பிறகு அவங்க என்ன செய்தார்கள், ஃபலம்மா சஹு, அவர்கள் சரியான பிறகு கதலு ராயன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகத்தின் ஒட்டகம் மேய்ப்பவரை, ஒட்டகத்துக்கு பாதுகாப்பு வைத்திருந்த ஒருவரை கொலை செய்துவிட்டு அவர்கள் வஸ்தாக்குன்னாம அந்த ஒட்டகங்கள் எல்லாத்தையும் அவங்க எடுத்துட்டு போனாங்க, கடத்தி கொண்டு போனாங்க என்று வருகிறது. இது எங்க வருது, புகாரியில 1501 செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து தஞ்சம் புகுறாங்க ஒரு கூட்டம், ரசூல் அவர்களை நம்பி அவங்களுக்கு தட்பவெப்ப சூழ்நிலை இடம் கொடுக்காத காரணத்தினால மருத்துவம் செய்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி, அந்த காலத்தில் இருந்த மருத்துவ முறையில் வழிகாட்டி அவங்கள தங்க வச்சா, அந்த ஒட்டக இடையரை கொலை செஞ்சுட்டு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டு சென்றார்களே, ஒட்டகங்களையும் கடத்தி கொண்டு போனாங்களே, இதிலிருந்து என்ன விளங்குது, வஹீல் தொடர்பில் இல்லாமல் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒருவரை நம்பகமானவர்கள் என்று கணித்தால், ரசூல் அவங்களை நம்பகமானவர் என்று கணித்ததுனால தான் சாப்பாட்டுக்கு வழி பண்ணுறாங்க, மருந்துக்கு வழி பண்ணுறாங்க, தங்க வைக்கிறாங்க, உணவு கொடுத்துருக்க மாட்டாங்களா, ரசூல் அவங்களுக்கு உணவு கொடுத்து தங்க வச்சு எல்லா ஏற்பாடையும் செஞ்சு கொடுத்தும் அந்த சாரார் துரோகம் செய்து விட்டு சென்றார்களே, அப்போ ரசூல்லாவுடைய நம்பகத்தன்மையுடைய கணிப்பில் கேள்விக்குறி வராதா, சர்ச்சைகள் வராதா? இறை தூதராக வஹி மூலம் அறிவிக்கப்பட்டு சொல்லியிருந்தா அஸ்ரத்துல் முபஸ்ரா சொர்க்கவாசிகள் என்று சொன்னாங்க, அது வஹி மூலம் அறிவிக்கப்பட்டது, அது அல்லாவிடமிருந்து வந்தது, மர்மை சம்மந்தப்பட்டது. எனவே நபிகள் நாயகம் சொன்னதில் எந்த டவுட்டும் இல்லை, அந்த நம்பகத்தன்மையில் எந்த கேள்வி குறியும் இல்லை.
உலக விவகாரம் என்று வருகிறது. ஒரு சாரார் வருகிறார்கள், நபிகள் நாயகமாக முன்வந்து நம்பிக்கை வைக்கிறார்கள், நல்லவர்கள் என்று நினைக்கிறார்கள், அவர்கள் மோசமானவர்களாக கெட்டவர்களாக சித்தரிக்கப்பட்டார்களா இல்லையா, இதை யோசிக்க வேணாம். இன்னும் ஏராளமான சான்றுகள். அடுத்ததாக என்ன வருதுன்னு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பலருடன் தோழமை கொண்டார்கள். இந்த நபி தோழர்களில் ஒரு சிலர் மறுமையில் தடுக்கப்படுவார்கள் என்று புகாரியில் ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. சஹீஹ் புகாரியில் 6576 ஹதீஸ். அதில் என்ன சொல்லப்படுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் ஹவுலுல் கௌசர் என்ற தடாகத்திற்கு சென்று தன்னுடைய தோழர்களுக்கு முஸ்லீம்களுக்கு நீர் புகட்டுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்திருப்பார்கள். அந்த நேரத்தில் ஒரு சாரார் நபிகள் நாயகத்திடமிருந்து தடுக்கப்படுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்பாங்க? ஃபஅகூலு யா ரப்பி அஸ்ஹாபி, இறைவா இவர்கள் என் தோழர்களாகிட்டே, என் தோழர்களாக இருந்தவர்களே, ஏன் இவர்கள் நீர் புகட்டப்படுவதை விட்டும் தடுக்கப்படுகிறார்கள் என்று சொன்ன நேரத்தில் ரசூல்லாவுக்கு என்ன சொல்லப்படும்? ஃபயுகாலுக்கு இன்னகலா தத்ரீமா ஹதசு பாதக, முஹம்மத் அவர்களே, இவர்கள் உங்களுக்கு பிறகு, நீங்கள் சென்ற பிறகு இவர்கள் மார்க்கத்தில் எதையெல்லாம் உருவாக்கினார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய பார்வையில் அவங்க நல்லவங்க, உங்களுடைய பார்வையில் அவங்க இஸ்லாத்துக்குள்ளே இருந்து வேலை செஞ்சவங்க, இஸ்லாத்தில் வாழ்ந்தவங்க, ஆனால் நீங்கள் மரணித்த பிறகு, நீங்கள் அவர்களை விட்டு சென்ற பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள்? மாஹதசூபாதக, உங்களுக்கு பிறகு இந்த மார்க்கத்தில் பலதையும் புதிது புதிதாக உருவாக்கினார்கள். எனவே உங்களுடைய பார்வையில் அவர்கள் தோழர்களாக இருந்தாலும் தன்னுடைய பார்வையில் அல்ல. என்ன சொல்கிறான்? இவர்கள் நீர் புகட்டப்படுவதற்கு தகுதியற்றவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொல்லப்படும் என்று அதே சஹீஹ் புகாரியிலே 6576 செய்தியாக பதிவாகி இருக்கிறது. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அல்லாஹுவின் தூதர் தன்னுடைய தோழர் என்று கேரண்டி பண்றாங்க. இவங்க என்னோட இருந்தவங்க, என்னோட தோழமை கொண்டவங்க, இவங்களை ஏன் தடுக்கிறீங்க என்று சொன்ன நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன சொல்லப்படுது? இவங்கெல்லாம் மாறி போயிட்டாங்க, நீங்கள் நம்பிக்கையாக நினைக்கிற மாதிரிலாம் இவங்க நடக்கலை, இஸ்லாத்துக்குள்ளே நிறைய ஃபித்னா உண்டு பண்ணிட்டாங்க, அதனால் இவங்கள் தடுக்கப்பட்டு நரகத்தை நோக்கி எடுத்து செல்லப்படுவார்கள் என்று எச்சரிக்கை செய்யப்படுகிறது. அப்போ ரசூல்லாவுடைய கணிப்பில் தவறு வராது என்று ரசூல்லாவுடைய கணிப்புக்கே உத்தரவாதம் இல்லை என்றால் மற்றவங்களுடைய நிலை என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி அல்லாத நிலையில் எதை அறிவிக்கிறாங்களோ இதில் தவறு வரும் என்று நபிகள் நாயகமே தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். என்ன சொல்கிறாங்க? வழக்கு கொண்டு வருவார்கள் சில பேர். ரசூலா சொல்கிறாங்க, இது சஹீஹ் புகாரியில் 2680 ஹதீஸ், இன்னக்கும் தஹு தசிமூன இளைய, என்னிடம் நீங்கள் வழக்கு உரைக்கிறீர்கள், கொண்டு வருகிறீர்கள், வல அல்ல பாலக்கும் அல்ஹனு பிஹுஜத்திஹி மிம்பால், உங்களில் ஒரு சாரார் மற்றொருவரை விட வாக்கு சாதுரியத்தால் நீங்கள் அடுத்தவர்களை மிகைக்கக்கூடும், ஆனால் வாதத்தை வச்சு தீர்ப்பு வழங்குகிறேன், ஆனால் உங்களில் யாராவது ஒருத்தர் தன்னுடைய சொல்லின் காரணமாக வாதத்தின் திறமையால் தனது சகோதரனின் ஏதாவது ஒரு பங்கை ஒரு உரிமையை பறித்து கொண்டு நீங்கள் என்னிடம் தீர்ப்பை பெற்றுக்கொள்வீர்களானால் ஃபஇன்னமா அக்தா உலகு கித் அத்தம் மினன்னார், அப்படிப்பட்டவர்கள் என்னிடமிருந்து நரகத்தின் ஒரு துண்டைத்தான் பெற்றுக்கொண்டு செல்கிறீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ரசூலா என்ன சொல்கிறாங்க? நீங்கள் வாக்குவாதம் பண்ணுறீங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க, வழக்கு கொண்டு வர்றீங்க, உங்களுடைய பேச்சு திறமையை வைக்கிறீங்க, நான் எதை வச்சு தீர்ப்பு வழங்குறேன்? உங்களுடைய வாதத்தை வைத்து தீர்ப்பு வழங்குகிறேன், ஆனால் நீங்கள் சொல்கின்ற வாதம் உங்களுடைய ஆதாரம் தவறானதாக இருக்கலாம். நான் தீர்ப்பு வழங்குது எதை வச்சு? வெளிப்படையானதை வச்சு, மேலோட்டமானதை வச்சு நான் தீர்ப்பு வழங்கும் போது உங்களுடைய வாதத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குகிறேன், ஆனால் நீங்கள் உங்களுடைய சகோதரனின் பங்கை சொத்தை உரிமையை உங்களுடைய வாதத்தின் மூலம் அபகரித்து கொள்வீர்கள் என்று சொன்னால் நரகத்தில் ஒரு துண்டை என்னிடமிருந்து பெற்று செல்கிறீர்கள், நரகத்தில் தான் நீங்கள் இருப்பீர்கள், நரகம்தான் உங்களுக்கு பரிசாகும் என்று சொல்வதனால் ரசூலா என்ன சொல்ல வருகிறார்கள்? ஆர்கியூமெண்ட் தான் நான் பார்க்குறேன், மேலோட்டமானதுன்னு தான் பார்க்குறேன், உள்ள நீ நல்லவனா கெட்டவனா எனக்கு தெரியாது, நம்பகத்தன்மைக்கு 100% எனக்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது,
வஹி அல்லாத நிலையில் உலக விவகாரங்களில் சர்ச்சைகளில் வழக்குகளில் தீர்ப்பு வழங்குகின்ற நேரத்தில் நான் வெளிப்படையானதை வைத்து மாத்திரம்தான் தீர்ப்பு வழங்குவேன், உனக்கு தான் இது உரியது, நீ தான் சரியானவன், நீ தான் நல்லவன் என்று நான் தீர்ப்பு வழங்கிவிடலாம். நீ கெட்டவனாக இருந்தண்டா நரகத்துக்கு போய்விடுவாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதிலிருந்து நபிகள் நாயகத்திற்கே ஒரு தனி நபரை வஹி அல்லாத நிலையில் ஒருவருடைய நம்பகத்தன்மைக்கு உத்தரவாதம் அளிக்க முடியாதென்று இருக்கும் பொழுது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒருவரை நல்லவர் என்று சொல்லிவிட்டார். அல்லாஹ் ஒருவரை நல்லவர் என்றால் எப்படி அவர் நல்லவராக இருப்பாரோ அந்த மாதிரி புகாரி இமாம் அவர்கள் ஒருவரை நல்லவர் என்று சொன்னால் அவர் நல்லவரேதான், நம்பகமானவரேதான், அவரிடம் இருந்து தவறே வராதுதான் என்று சொன்னால் இதை விட மிகப்பெரிய ஒரு வழிகேடு இருக்க முடியுமா? சிந்திக்கணுமா இல்லையா? செய்தியை அறிவிப்பதை வைத்து, தகவல் தொகுப்பதை வைத்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய தியாகம் செய்துள்ளார்கள் என்று கூறுங்கள், கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வோம். அதுக்காக அவர் சேகரித்த அனைத்து செய்தியும் சரியிலும் சரியிலும் சரியானதுதான், தவறே வராது என்றொரு நிலைப்பாடை நீங்கள் அறிவிப்பீங்கண்டா. இந்த கருத்தை அறிவிக்கக்கூடிய உஸ்தாத் ஆலிமுல் ஃபாலில் இப்ராஹிம் அஹமது ரப்பானி அசீஸ் அவர்கள், நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு கருத்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தகவல் சரியானதே தான், தவறே வராது என்பது, இது எவ்வளவு பெரிய ஒரு வழிகேடு என்று விளங்குதா? இதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம்? இதை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ்வுடைய வஹி இல்லாமல் ஒருவருக்கு கொடுக்குற அந்த கேரண்டியை அல்லாஹ் கொடுத்த மாதிரி இமாம் புகாரியும் கொடுத்ததாக நீங்கள் சொன்னால் நீங்கள் இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளே இருக்க முடியுமா? நீங்கள் அப்போ இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அல்லாஹ் ஆக்குறீங்களே, அவருக்கு வஹி வரும் என்று அவரை இறை தூதராக்குறீங்களே, அவர் சரியை மட்டும்தான் சொல்வார் என்று அல்லாஹ் எப்படி தவறுக்கு அப்பால் பட்டவனாக இருக்கிறாரோ அந்த மாதிரி இமாம் புகாரி அவர்களும் தவறுக்கு அப்பால் பட்டவர் என்று சொல்ல வர்றீங்களே, இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகேட்டின் வாசலை திறக்குதென்று நீங்கள் சிந்திக்கணும். அடுத்தது அன்பிற்குரியவர்களே, புகாரி இமாம் அவர்களை மதிக்கிறதாக சொல்லுவாங்க, கண்ணியப்படுத்துறதா சொல்லுவாங்க, புகாரி இமாம் அவர்களை தலைக்கு மேலே வச்சு ஏற்றுக்கொள்கிறதா சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே நடைமுறையில் அவங்க அப்படி ஏற்றுக்கொள்கிறது இல்லை. அதுக்கு என்ன நிதர்சனமான உண்மை தெரியுமா? இந்த உலகத்தில் அதிகமான மக்கள் எந்த மதுஹபை பின்பற்றுறாங்க? அனஃபி மதுஹபை பின்பற்றுறாங்க. இந்த சுன்னத் ஜமாத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஏதாவது ஒரு மதுஹபில் இருந்தால் போதும், நேர்வழி அடைஞ்சிருவோம் என்ற கருத்தில் தான் இருக்கிறாங்க, கொள்கையில் தான் இருக்கிறாங்க. அனஃபி மதுஹபில் என்ன சொல்லுவாங்க? தொழுகையில் கைகளை உயர்த்த மாட்டாங்க. தொழுகையில் ருக்குவுக்கு செல்லும் போது, ருக்குவுக்கு பிறகு மீண்டும் மூன்றாவது ரக்காத்தில் எழும்பும் போது, அதே மாதிரி ஆரம்ப தக்பீரில் நான்கு இடங்களில் கைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்துவார்கள் என்று புகாரியில் ஆதாரபூர்வமான செய்தி வருது, தொழுகை முறையில். ஆனால் இந்த அனஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் இப்படி கையை உயர்த்துவாங்களா? ருக்குவுக்கு பிறகு உயர்த்துவார்களா? ருக்குவுக்கு செல்லும் போது உயர்த்துவார்களா? மூன்றாம் ரக்காத்தில் எந்திரிச்சு நிற்கும் போது, கியாமுக்கு வரும்போது கைகளை உயர்த்துவார்களா? உயர்த்த மாட்டார்கள். ஆனால் புகாரி ஹதீஸ் கிரந்தத்தை ஏற்றுக்கொண்டதாக வாயால் சொல்லுவாங்க. நடைமுறைப்படுத்துகிறாங்களா? நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. ஏண்டா அனஃபி மதுஹபுக்கு அது சட்டம் இல்லை. அப்போ நீங்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாவுடைய புகாரி கிதாபை குர்ஆனுக்கு அடுத்தபடியான நம்பகம் நிறைந்த ஒரு கிதாபாக சொன்னது பச்சை பொய் இல்லையா? நீங்கள் ஏற்றுக்கொள்ளலையே. அவ்வளவு நம்பகமான ஒரு கிதாப் என்ற நிலைப்பாட்டில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அந்த நான்கு சந்தர்ப்பங்களில் நபிகள் நாயகம் அவர்கள் கைகளை உயர்த்தி உள்ளார்கள் என்று வரக்கூடிய செய்தியை அனஃபி மதுஹபினர் பச்சையாக மறுக்கிறார்களே. இமாம் புகாரியை ஏற்றுக்கொள்வதாக வாயளவில் பந்தா காட்டிட்டு நடைமுறை வாழ்க்கையில் பச்சையாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்த ஹதீஸுக்கு மாற்றம் செய்து கொண்டு உலகத்தில் பெரும்பாலான முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அப்போ என்ன உங்களோட கருத்து, என்ன உங்களோட நிலைப்பாடு? வாயளவில் நீங்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை புகழ்றீங்களே தவிர மறுபக்கம் என்ன செய்கிறீங்க? இல்லை நாங்கள் பின்பற்ற மாட்டோம். வாயளவில் தான் புகாரி இமாமை மதிக்கிறோம், முஸ்லீம் இமாமை மதிக்கிறோம், அவரை மதிக்கிறோம், இவங்க மதிக்கிறோம், எல்லாம் வாயளவில் சும்மா கண் துடைப்புக்காக சொல்லிக்கொள்கிறது, அடுத்தவங்கள மெச்சுரத்துக்காக சொல்லிக்கொள்கிறது, நடைமுறையில் அமுல்படுத்துவாங்களான்னு பார்த்தா இல்லை. புகாரி இமாமை நேசிக்கிறதா இருந்தால் அவர் சொன்ன செய்தியை நடைமுறைப்படுத்தணும், அதானே உண்மையான நேசம். ஒருத்தர் என்ன செஞ்சாராம், மேடை போட்டு தன்னுடைய தாயை புகழ்ந்தார். என்னுடைய தாய் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? தாயை எப்படி நேசிக்கணும் தெரியுமா? நான் என் தாயை எப்படி நேசித்து வச்சுருக்கிறேன் தெரியுமா?
எண்டு மேடை போட்டு புகழ்றாரு. சரி, மேடையிலேருந்து கீழே இறங்கின உடனே, இப்போ நீங்கள் குஞ்சத்துக்கு முன்னாடி எங்கேயோ போயிட்டு வந்தீங்களா, எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டால், இல்லை முதியோர் உள்ளத்தில் என்னுடைய தாயை வச்சிருக்கிறேன், இப்போ தான் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்றாரு. இப்படி சொன்னால் சரி வருமா? முதியோர் இல்லத்தில் தாயை போட்டுட்டு மேடையில் வந்து தாயை புகழ்ந்தால், அவர் உண்மையிலே தாயை புகழ்ந்தவராக, தாயை மதித்தவராக, தாய் மீது பாசம் கொண்டவராக கருதப்படுவாரா? அல்லது வாயளவில் அவர் மெச்சுறாரா? வாயளவில் பேசுகிறார், வாயளவில் அவர் புகழ்கிறார், நடை முறையில் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, உண்மையான தாய் பாசம் அவரிடம் இல்லை என்பது தானே இதன் மூலம் நிரூபணமாகுகிறது. அப்போ புகாரில் நிறைய ஹதீஸுகள், முஸ்லீம் சமூகத்தில் உள்ள ஹனபி மதுஹபினர்கள் பச்சையாக மறுப்பார்கள், ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க? இதில் வந்து புகாரி இமாமுக்கு நாங்கள் மதிப்பு மட்டும்தான், சொல்லில் சுல்தான், செயலில் செய்தான்கள் என்ற மாதிரி தான் நம்மளோட நிலைமை இருக்குது. அப்போ இதை நாங்கள் பார்க்குறோம். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, இந்த உமைமா பின்த் நுஃமான் அவர்களுடைய ஹதீஸ் சம்பந்தமாக புகாரில் இப்படி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? புகாரிட ஹதீஸை விளங்குறதுக்கு உங்களுக்கு நசீப் இல்லை, உங்களுக்கு விளக்கம் எடுக்கிறதுக்கு உங்களோட நசீப் அல்லாஹ் கொடுக்கல என்ற மாதிரி சொல்றாங்க. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களுடைய உண்மை தன்மையை சரிவர புரிந்து கொள்வதற்குரிய வசதி வாய்ப்பு நசீபு கட்டவர்களுக்கு உள்ள தன்மைகள் என்பதனை இவர்கள் இப்படியான இந்த மாதிரியான பிரச்சாரம் செய்கின்றவர்கள். இந்த விமர்சனத்தையும் உஸ்தாத் அவர்கள் சொல்கிறார், பெரியவர் சொல்கிறார். உங்களுக்கு தெரியுமா, இமாம் தாரகுத்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புகாரி கிரந்தத்தில் வந்திருக்கக்கூடிய தவறான செய்திகள் என்றே தலைப்பு போட்டு தனி கிதாபை வெளியிட்டிருக்கிறார். இப்போ என்ன சொல்லுவீங்க, தாரகுத்னி இமாமுக்கு புகாரிட ஹதீஸ்களை புரிவதற்கு நசீபு இல்லை என்று சொல்ல போகிறீர்களா? புகாரி இமாம் பதிவு செய்திருக்கக்கூடிய செய்திகளை இவட்ட மண்டலை ஏறலை என்று சொல்ல போகிறீர்களா? என்ன சொல்ல வர்றீங்க? அப்போ இமாம் தாரகுத்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புகாரி இமாமை மறுத்து விட்டார்கள், சஹீஹ் புகாரியை மறுத்து விட்டார்கள், இஸ்லாமிய வட்டத்திலிருந்து வெளியேறி விட்டார்கள் என்று நீங்கள் ஃபத்வா கொடுப்பீர்களா? கொடுக்க மாட்டீங்க. அடுத்ததா ஹாஃபிள் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஃபத்வுல் பாரியில புகாரியில வந்த நிறைய தவறுகளை நிறைய இடங்களில் சுட்டி காட்டுகிறார். இது தவறு, இது தவறு, இந்த செய்தி இப்படி வந்திருக்கக்கூடாது, இந்த செய்தியில் இப்படி விளக்கம் இது தவறாக இருக்குது என்று எத்தனை இடங்களில் பட்டியல் போட்டு சொல்லலாம். அப்போ அது எல்லாத்தையும் இமாம் ஆஃபின் இப்னு ஹஜர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரே, அவருக்கும் புகாரியை புரிஞ்சு கொள்றதுக்கு நசீப் இல்லாமல் போச்சா? ஹதீஸ் துறையில் ஹாஃபின் இப்னு ஹஜர் அவர்களை யாரு போற்றி புகழ மாட்டாங்க? நான் குறிப்பிட்ட இந்த தாரகுத்னி அவர்கள் உங்களோட ஷாஃபி மதுஹபில் சேர்ந்த ஒரு இமாம் அறிஞர் என்று தானே சொல்லிக்கொள்கிறீர்கள்? ஹாஃபின் இப்னு ஹஜர் அவர்கள் ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர் என்று தானே நீங்கள் மார்த்தட்டி கொள்கிறீர்கள்? அந்த ரெண்டு பேரும் புகாரில் வந்த செய்திகளை எட போட்டிருக்கிறாங்களே, புகாரியில் வந்த தவறுகளை பட்டியல் போட்டிருக்கிறாங்களே, அப்போ அவங்களுக்கும் சஹீஹ் புகாரியில் ஹதீஸ்களை புரிஞ்சு கொள்ள நசீப் இல்லாதவர்கள் என்று சொல்ல வருகிறீர்களா? என்ன விளக்கம்? முரண்பாடு, ஒருதலை பட்சம், நியாயமற்ற வாதங்கள் நிறைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது புகாரியில் ஏராளமான செய்திகள் இருக்குது, அது செய்திகளாகவே ஏற்றுக்கொள்ள முடியாது. மத்துருக்கான செய்திகள், பலவீனமான செய்திகள் ஏராளமாக காணப்படுது. குரங்கு விபச்சாரம் செஞ்சிச்சான், அந்த ரஜிமுடைய சட்டத்தை விபச்சாரம் செஞ்ச குரங்குக்கு நிறைவேற்றிச்சான், ஒரு சஹாபி வந்து அவரும் சேர்ந்து கல்லெறிஞ்சாராம் என்று சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் 3849 வருது. அப்போ இதை வச்சு ஆடு மாடு ஒட்டகம் பன்றி அனைத்தும் விபச்சாரம் செஞ்சான் கல்லறி தண்டனையை நிறைவேற்றணும் என்று சொல்லி நீங்கள் தீர்ப்பு கொடுப்பீங்களா? இதான் சட்டமா? புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்தாலே அது ஹதீஸு தான், அதில் தவறே வராது தான் என்று சொன்னால் இந்த செய்திக்கு உங்களோட விளக்கம் என்ன? அடுத்ததாக அபூலஹபின் விரல் நரகம் தீண்டாது என்று சஹீஹ் புகாரியிலே ஹதீஸ் வருகிறது. சுவைபாண்டு சொல்லக்கூடிய தன்னுடைய அடிமை பெண் நபிகள் நாயகத்தின் பிறந்த செய்தி சொன்ன உடனே அந்த மகிழ்ச்சியின் காரணமாக சுவைபாவை விடுதலை செய்த காரணத்தினால் அபூலஹபனுடைய அந்த வீரலால் அவர் நீர் புகட்டப்படுவார் என்று செய்தி வருகிறது. இந்த செய்தி வந்து அவங்களோட குடும்பத்தில் ஒருத்தருக்கு கனவுல வந்துச்சான், கனவுல வந்தோடனே அவர் அதை சொன்னாராம், ரசூல் இந்த செய்தியில் சம்மந்தப்படலை. அறிவிப்பவர் உருவா என்ற ஒருவர், அவர் நபிகள் நாயகத்தின் காலத்தில் வாழாத ஒருவர். இன்னும் சொல்ல போனால் தப்பத் யதா அபீ லஹபிம் வத்தப்ப, அபூலஹபுடைய ரெண்டு கரமும் நாசமாக போகட்டும், அபூலஹபும் நாசமாக போகட்டும் என்று அல்லாஹ் குர்ஆன் வசனம் சொல்லியிருக்க, அல்லாவே ரெண்டு கரம் யாரோட நாசமாக போகணும் என்று சொன்னானோ அந்த நபருடைய விரலால் நீர் புகட்டப்படுவார் என்று சொன்னால்
இது எந்த அளவுக்கு ஒரு தவறான செய்தி? அப்போ இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா அவர்கள் இதை அப்படித்தான் நம்பி இருந்தாரா? இது புகாரியில 5101 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி புகாரியில 1837 செய்தியில தஸவ்வஜ மைமூனத்தை வௌவ முஹரிமுன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மைமுனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராம் அணிந்த நிலையில் திருமணம் முடித்தார்கள் என்று வருகிறது. இஹ்ராம் அணிந்த நிலையில் திருமண பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது, திருமணம் முடிக்கவும் கூடாது. அதே சஹீஹ் புகாரில் இருக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் அணிந்த நிலையில தான் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடித்ததாக வருது. இது போன்ற பல செய்திகள் புகாரிலே பதிவாகி இருக்கிறது. புகாரில பதிவானதனாலேயே அந்த செய்தியை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் உஸ்தாத் அவர்கள் இப்போ பதில் சொல்லணும். இஹ்ராம் அணிந்த நிலையில் திருமணம் முடிக்கலாமா? அபூலஹபுடைய விரல்களை நரகம் தீண்டாதா? அதே போன்று குரங்குகள் விபச்சாரம் செய்கிற மாதிரி ஏனைய மிருகங்கள் விபச்சாரம் செய்யும் போது கல்லறி தண்டனை ஹத்து சட்டத்தை நாங்கள் நிறைவேற்றணுமா, ரஜ்முடைய சட்டத்தை நிறைவேற்றணுமா? புகாரில் பதிவாகிவிட்டது. பதிவானால் அமுல்படுத்தணும். வாயளவில் மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். நடைமுறைப்படுத்துவது எப்படி? இதில் உள்ள நல்ல வழிகாட்டல் என்ன? புகாரில் பதிவானதுனாலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்றது தான் உண்மை என்று சொன்னால் இது எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு மக்கள் மத்தியில் அறிவிக்கணும். நீங்கள் அறிவிப்பீர்களா? அபூலாவுடைய விரல் நரகம் தீண்டாது, அல்லாஹ்வுடைய கை நாசமாக போகும் என்று சொன்னாலும் நரகம் தீண்டாது, அறிவிக்க வேண்டும். இஹ்ராம் கட்டின நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க, நாங்களும் திருமணம் முடிக்கலாம், அறிவிக்க வேண்டும். அறிவிக்க மாட்டீர்கள், உங்களுக்கே தெரியும் அதில் தவறு நடந்திருக்குது. அறிவிப்பாளர்லாம் நம்பகமானவர்கள், எந்த ஒரு அறிஞரும் அந்த அறிவிப்பாளர்களை குறை சொல்லலை, ஆனால் மெசேஜில் ஏதோ நடந்திருக்குது. இப்படி நீங்கள் எடுத்திருக்கிற நிலைப்பாடே தப்பு. மனுஷனை மனுஷனாக பாருங்கள், அல்லாட இடத்துல யாரையும் வைக்காதீங்க. அல்லாஹ் வந்து எல்லாரையும் அல்லாட அடிமைகளாக வச்சிருக்கிறான். அல்லாஹ் எப்படி உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறானோ அந்த உத்தரவாதம் உலக மனிதர்கள் யாருக்கும் நாங்கள் கொடுக்க முடியாது. அல்லாஹ் உண்டு அறிவித்தாலே தவிர, இது இஸ்லாமிய அகீதா என்பதை இந்த உஸ்தாத் அவர்களும் இது போன்று இந்த மாதிரி வழிகேடான கட்டுக்கதைகளுக்கு யாரெல்லாம் முட்டுக் கொடுக்கிறார்களோ அந்த அனைவர்களுக்கும் நாங்கள் கூறிக்கொள்கிறோம்.